ஹாய் வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ நான் கத்தார்க்கு வந்துட்டேன். ஸோ இந்த வீடியோவில் சென்னை டு கத்தார்க்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைப்பட்டது, ப்ளஸ் வந்து ஹோட்டல் குவாரண்டைன் எப்படி இருக்குது அப்படிங்கிற என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை தான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நான் மதுரை டு சென்னையும் ஃப்ளைட்டில் தான் வந்தேன். ஸோ அங்கே எந்த ரூலும் இல்லை. அதே மாதிரி சென்னை டு கத்தார் வர்றப்போ நெகட்டிவ் பிசிஆர் டெஸ்ட் ரிசல்ட்லாம் எதுவுமே அவங்க கேட்கல. அவங்க போர்டிங்கில் கேட்டது வந்து QID, அப்புறம் வந்து நம்ம என்ட்ரி பெர்மிட். நம்ம இங்கே கத்தாரை விட்டு கிளம்புறப்பே நம்ம ரிஜிஸ்டர் பண்ண மொபைலுக்கு வந்து அவங்க மெசேஜ் அனுப்பியிருப்பாங்க. ஸோ அந்த வெப்சைட்டில் போய் நம்ம பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கணும். ஸோ அந்த என்ட்ரி பெர்மிட் ஒன்று வேணும். அப்புறம் வந்து இங்கே வந்து ஹோட்டல் குவாரண்டைன் தான். ஸோ அதனால் நம்ம எந்த ஹோட்டலில் புக் பண்ணியிருக்கோமோ அந்த புக்கிங் ரெஃபரன்ஸ் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கணும். இங்கே வந்து நம்ம வேக்சினேஷன் போட்டிருந்தால் தான் அது இல்லை குவாரண்டைன், மற்றபடி எல்லாத்துக்குமே ஹோட்டல் குவாரண்டைன் தான். ஸோ இந்த டீட்டெயில்ஸ் மட்டும்தான் அங்கே போர்டிங்கில் கேட்டாங்க. ஸோ நம்ம இங்கே கத்தார்க்குள்ளே வந்த உடனே ஏர்போர்ட்டில் ஃபஸ்ட்டே வந்து நம்மக்கிட்ட புக்கிங் ரெஃபரன்ஸ் இருக்கான்னு தான் செக் பண்ணுறாங்க. அதை செக் பண்ணி முடிச்சுட்டு தான் நமக்கு வந்து இமிக்ரேஷனுக்குள்ளே அனுப்புகிறாங்க. அங்கே இமிக்ரேஷன்லேயே நான் பாஸ்போர்ட் மட்டும் தான் கொடுத்தேன், வேறு எந்த டீட்டெயில்ஸுமே கேட்கல. ஸோ நான் இமிக்ரேஷன் முடிச்சதுக்கப்புறம் பேகேஜ் கிளைம் பண்ணிவிட்டு நமக்கு ஹோட்டல் குவாரண்டைன்னா தனி க்யூ ஸ்டார்ட் ஆகுது. அங்கே வந்து நம்ம கையில் வச்சுருக்க ரெஃபரன்ஸை வச்சு அவங்க ஒரு ஃபார்ம் கொடுக்குறாங்க, அதில் நான் சைன் மட்டும் தான் பண்ணேன். அப்புறம் அந்த புக்கிங் ஃபார்மையே நம்மக்கிட்ட கையில் கொடுத்துட்றாங்க. ஸோ அதை ரெஃபரன்ஸாக வச்சு தான் நம்ம அந்த க்யூவில் மூவ் பண்ணுறோம். ஸோ எக்ஸிட் ஆகிறப்ப நம்மளுடைய பிரிண்ட் அவுட் பிளஸ் அவங்க கொடுத்துற அந்த ரெஃபரன்ஸ் ஃபார்ம் அதெல்லாம் செக் பண்ணிட்டு அவங்க நமக்கு வந்து தனி டாக்ஸி அரேஞ்ச் பண்ணி அவங்களே எந்த ஹோட்டலோ அந்த ஹோட்டலில் நம்மளை ட்ராப் பண்ணிடுறாங்க. நாங்கள் தங்கியிருக்க ஹோட்டலோட நேம் வந்து த கர்வ், வெஸ்ட் பேல இருக்கு. ஸோ அந்த ஹோட்டல் ரூம் எப்படி இருக்குன்னு நான் இப்போ காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இதுதான் மெயின் என்ட்ரன்ஸ். இந்த என்ட்ரன்ஸ் பக்கத்துலேயே நமக்கு ஒரு பெரிய கிச்சன் இருக்குது. கிச்சனில் வந்து எல்லாமே இருக்குது, கபோர்ட்ஸோட நமக்கு இண்டக்ஷன் ஸ்டவ்வோட ப்ளஸ் ஒரு பெரிய ஃப்ரிட்ஜ் இருக்குது, வாஷிங் மிஷின் இருக்குது, எல்லாமே இங்கே இருக்குது. இது வந்து ஒரு 4-ஸ்டார் ஹோட்டல். ஹோட்டல்லையும் நம்ம வந்த உடனே நம்மளோட QID ப்ளஸ் வந்து அந்த புக்கிங் ரெஃபரன்ஸ் அந்த பிரிண்ட் அவுட் தான் கேட்டாங்க. அது காமிச்சிட்டு பாஸ்போர்ட் காமிச்சதுக்கப்புறம் ரிஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சிருச்சு. முடிஞ்சோடனே இங்கேயே மேலே வந்து ஒரு கிளினிக் இருக்குது, போங்கன்னு சொன்னாங்க. ஸோ அந்த கிளினிக் போனோடனே நம்மளோட ஹெல்த் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அவங்க 5th day வந்து ஸ்வாப் டெஸ்ட்டுக்கு எழுதி கொடுக்குறாங்க. எழுதி முடிச்சுட்டு நமக்கு கொடுத்ததுக்கப்புறம் நமக்கு கரெக்டாக என்ன அலோகேட் பண்ணியிருக்காங்களோ அந்த ரூம்குள்ளே வந்துடணும். ஸோ எனக்கு வந்து இந்த ரூமில் வாசல்லையே ஒரு செக்யூரிட்டி இருக்காங்க, நம்ம எல்லாம் வெளியில் வரக்கூடாது அப்படின்னு பார்க்குறதுக்கு இங்க குவாரண்டைனோட ஏரியால வந்து செக்யூரிட்டிஸ்லாம் போட்டு வச்சிருக்காங்க. இங்கே வந்து ஃப்ரிட்ஜ் ரொம்ப பெருசாக இருக்குது. ஸோ நான் இந்தியாவிலேருந்து வாங்கிட்டு வந்த ஸ்வீட் ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணிட்டேன். ஸோ என்னென்ன மெட்டீரியல்ஸ் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கணுமோ அதெல்லாம் வச்சு நான் இங்கே ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இந்த ஹோட்டலில் வந்து இந்தியன் ரெஸ்டாரண்ட் இல்லை, க்ளோஸ்டில் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால கான்டினென்டல் ஃபுட் ஐட்டம் தான் வருது. ஸோ அதனால அது ஒன்று தான் கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரி இருக்குது, ஏன்னா நாங்கள் ரொம்ப அதை மற்ற ஐட்டம்ஸ்லாம் எடுத்துக்க மாட்டோம். அதனால என்னோடய ஹஸ்பண்ட் வந்து சில ஐட்டம்ஸ் வந்து எனக்கு இங்கே வந்து கொடுத்துட்டு போயிட்டாங்க. அதனால நானே வந்து அதை இங்கே குக் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் பால், அப்புறம் வந்து என்கிட்ட பையனும் இருக்கிறனால கொஞ்சம் மாவு, அதனால தோசைலாம் மேக் பண்ணிக்கலாம். அது மாதிரி குட்டி குட்டி பாத்திரம் மட்டும் கொஞ்சம் வந்து கொடுத்துட்டு போயிருக்காங்க. அதனால அதை வச்சு நானே இங்கே வந்து குக் பண்ணிவிட்டு கொஞ்சம் மேனேஜ் பண்ணுறேன். இப்போ நமக்கு இங்கே வந்து இண்டக்ஷன் ஸ்டவ்வும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் குக் பண்ணுறதுக்கு ஈஸியாக தான் இருக்குது. அந்த ஸ்டவ்க்கு கீழே வந்து வாஷிங் மிஷினும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஒரு கெட்டலும் கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் வந்து க்ரீன் டீ, பிளாக் டீ, அப்புறம் வந்து காஃபி போடுறதுக்கு அந்த மாதிரி எல்லா மெட்டீரியல்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய கபோர்ட்ஸும் இருக்குது. ஸோ நான் இங்கே கொண்டு வந்து கொடுத்த அந்த நான் எடுத்துகிட்டு வந்த என் ஹஸ்பண்ட் தான் இங்கே வந்து கொடுத்தாங்க. ஸோ நமக்கு இங்கே ரிசப்ஷனில் கொடுத்துட்டாங்கன்னா நம்ம ரூமுக்கு வந்து டெலிவரி பண்ணிடுறாங்க. ஸோ அதனால் தேவைப்படுற சில ஐட்டம்ஸ்லாம் வாங்கி அதில் நான் வச்சுட்டேன். கிச்சனுக்கு ஆப்போசிட்டில் வந்து அப்படியே ரெஸ்ட் ரூம் இருக்குது. ஸோ இங்கேயே நமக்கு தேவைப்படுற எல்லா ஐட்டம்ஸும் வச்சுருக்காங்க, பேஸ்ட்லேருந்து சோப்புலேருந்து அப்புறம் ஷாம்பு, கண்டிஷ்னர் எல்லாமே வச்சுருக்காங்க. இங்கே வந்து டப் இல்லை, ஸோ வந்து ஷவர் மட்டும்தான் இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. கிச்சன்லேருந்து அப்படியே நம்ம லிவிங் ஏரியா போகலாம். இங்கே வந்து நம்ம எத்தனை பர்சன் அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி தான் ஹோட்டல் குவாரண்டைனுக்குரிய அந்த பேக்கேஜ் போடுறாங்க. ஸோ இங்கே நாங்கள் 2 பேர் அப்படிங்கிறதுனால எனக்கு 2 பெட்டு கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து ஒரு சோஃபா செட் இருக்குது, அப்புறம் வந்து ஒரு டீ டேபிள், அப்புறம் வந்து ஒரு டிவி டேபிள். இங்கே ட்ரெஸ்ஸிங் டேபிள்னு தனியாக இல்லை, அதுக்கு பதிலாக ஒரு பெரிய மிரர் வந்து அப்படியே ஒரு பக்கம் கொடுத்துருக்காங்க.
இதுதான் ரூமோட என்ட்ரன்ஸ். ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல்லாக ஒரு ஃபுல் சைடுக்குமே ஒரு பெரிய கபோர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம திங்ஸ் எல்லாமே வச்சுக்கலாம் உள்ள. நான் நிறைய எடுத்து வெளியில் வைக்கல, எப்படியும் 7 டேஸ்க்கு அப்புறம் கிளம்புறப்ப ஃபுல்லாக பேக் பண்ணுமேன்னு சொல்லிட்டு நான் நிறையெல்லாம் திங்ஸ் எடுத்து வெளியில் வைக்கல, தேவையானதை மட்டும்தான் எடுத்து வெளியில் வச்சுருக்கேன். அதே மாதிரி அங்கே வந்து ஒரு இன்டர்காமும் கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் வந்து லைட்டிங்ஸ் நிறையா இருக்குது. இங்கேருந்து பார்க்குறப்போ ஒரு ஃபுல் சைடுமே விண்டோ வச்சுருக்காங்க, விண்டோ வச்சு நம்ம வியூ பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது. இங்கே வந்து சாப்பாடு எப்படி வருதுன்னு காமிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு கவர்டான கார்ட்போர்ட் பாக்ஸில் தான் வருது. ஸோ இங்கே வந்து காலிங் பெல் அடிப்பாங்க, வெளியில் வந்து ஒரு ட்ரே வச்சுருக்காங்க, அதில் வந்து நமக்கு அப்படியே வச்சுருவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் ஃபுட் ஐட்டம்ஸ் வருது. கண்டிப்பாக ஒரு பன் இருக்கும், ஒரு குபுஸ் இருக்கும், அப்புறம் கேக் ஐட்டம்ஸ் இருக்கும், அப்புறம் வந்து சாலட் மாதிரி கொடுப்பாங்க, ஒரு ஜூஸ் வரும், அப்புறம் ஒரு கர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் இன்றைக்கி வந்து எக்கு வந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி நான் என்னென்ன வருது அப்படிங்கிறத உங்களுக்கு அப்படியே காமிக்கிறேன். இது வந்து இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்தது, ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், சமோசா, அப்புறம் வந்து சாக்கோஸ் கொடுத்துருந்தாங்க, ஒரு ஆப்பிள் கொடுத்துருந்தாங்க. இது வந்து லஞ்சு, பாஸ்தா, அப்புறம் வந்து சிக்கன் போட்டு ஏதோ ஒரு மாதிரி பண்ணி வச்சுருந்தாங்க, ஒரு கிரேவி, அப்புறம் ஒரு கர்ட் ரைஸ் கொடுத்துருந்தாங்க, அப்புறம் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் கொடுத்துருந்தாங்க, அப்புறம் ஒரு கூல்ட்ரிங்க்ஸ், அப்புறம் கர்ட் எப்படியும் வந்துடும். ஸோ ஹோட்டல்லேருந்து வியூ பார்க்குறது ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ இங்கே வந்து மார்னிங் டைம் வந்து ஒரு 4:30 ஆச்சுன்னா இந்த மாதிரி இருக்குது சன்ரைஸு. ஸோ எனக்கு கரெக்டாக அந்த ஹில்டன் ஹோட்டல் வந்து மறைச்சிருச்சு. அப்புறம் 5:00 ஆனால் நமக்கு சன்ரைஸ் பார்க்குற மாதிரி இருக்குது, ஆனால் சன் மட்டும் நான் பார்க்க முடியல. நைட் டைம்லையும் லைட்டிங்ஸோட வியூ பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது. இதுக்கு அப்படியே லெஃப்ட் சைடில் போனால் கொஞ்சம் தூரத்தில் பேர்ல் வேற தெரியுது, பேர்ல் கத்தாரோட பில்டிங்ஸ் எல்லாம் தெரியுது. ஒரு 7 டேஸ் நாங்கள் இந்த ஹோட்டலில் தான் ஸ்டே பண்ணியிருக்கோம். இந்த வியூலாம் பார்க்குறதுக்கு ரொம்ப நைட் டைம்லலாம் பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது. இங்கேருந்து சீ பார்க்குறதுக்கு எல்லாமே நல்லாயிருக்கு. இதான் எங்களுக்கு ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.